ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொன்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நாங்கள் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம வந்து ஊற போட்டுடலாம். அது ஊறட்டும், நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க. 4 கத்திரிக்காய், 3 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 7-8 பல் பூண்டு கட்ட எடுத்துருக்கேன். பூண்டு அதிகமாகவே எடுத்துக்கலாம் நீங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எதுவும் புழு இருக்கா, எதுவும் இருக்கா, சூத்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம வந்து குழம்புல போடணும். ஒரு சில டைம் அதில் இருக்கும், அதனால தான் சொல்கிறது. ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி, அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் கத்திரிக்காவை. கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் வச்சு நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சு பார்த்துருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3-லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா செவந்து வரும், பார்த்தாலே தெரியும். இந்த பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம், போதும். இப்போ கடாயில் கடுகு போட்டுடலாம், சீரகம் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன், அப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா ஒரு நிமிஷமாவது வதக்கணுங்க. பூண்டை வந்து நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அதை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்க்கலாம். நம்ம மொத்தம் 3 தக்காளி எடுத்துருந்தோம், அதில் 1 தக்காளியை மட்டும் நம்ம வந்து டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். மிச்சம் 2 தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்னஸ்ஸாக வரணுங்கிறதுக்காண்டி. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். அந்த 1 தக்காளியை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்குள்ளே அந்த 2 தக்காளியை போய் அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி திக்னஸ் கிடைக்கணும், அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு வீட்டு மசால் பொடி அது வந்து 1/2 ஸ்பூன்கிட்ட மிக்ஸ் பண்ணுறோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, நம்ம வந்து தண்ணி வந்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தொக்கு போல் எடுக்க போகிறதுனால அப்படி. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும், நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். 1-2 நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை வந்து உள்ளே இறக்கி விட்றலாம். இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். 1-2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து 1-1 உள்ளே இறக்கி விட்றலாம். இப்படி 1-1 உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் உள்ளே வச்சுட்டு உள்ளே இறக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த புளி கரைசலை உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு 1-10 நிமிஷம் சிம்மிலே வச்சு விட்ருவோம். அது வாட்டில் வேகட்டும். 1-10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். கிரேவி கூட நல்லா திக்னஸ்ஸாக கிடச்சிருக்கு. கத்திரிக்காயும் நல்லா பார்த்தீங்கன்னா அது ஆயிலில் வதக்கும் போதே நல்லா வந்துருச்சு. இப்போயும் அது அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகும் போது சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக கிடச்சிச்சு கிரேவி நம்மளுக்கு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.